நல்ல வாழ்க்கையை குறித்து உங்களோடு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நல்லா சொல்லுங்களேன், நல்ல வாழ்க்கையை நல்லா சொல்லணும். ஆமென். பக்கத்தில் முதல்ல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிரிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க? அப்படி சொன்னா சிரிக்காதவங்க சிரிப்பாங்க, அதுக்காக தான். நல்ல வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஏன் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன்னா, நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென். நல்ல வாழ்க்கை குறித்த போதனை உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தான் நல்ல வாழ்க்கைக்கு உண்டான போதனைகளை ஆண்டவர் கேட்க நமக்கு உதவி செய்கிறார். இங்கே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்குற தேவ வார்த்தைகள் நல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறதுனாலே நல்ல தேவன் நம்முடைய வாழ்வை நல்லதாய் மாற்ற அவர் அதிக கவனம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒன்று ரொம்ப முக்கியம், ரொம்ப சர்டன்லி யூ கேன் பி ஷுர் அபவுட் ஒன் திங், ரொம்ப உறுதியாய் நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டிய ஒன்று என்னன்னா, நம்முடைய தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்? நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை அவர் சிருஷ்டித்திருப்பார். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை நல்லதாய் மாற்ற அவருக்கு வல்லமை இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகம் ஒழுங்கினமாக இருந்தபோது அந்த ஒழுங்கினமான உலகத்தை ஒழுங்குபடுத்தினார். ஏன்னா அதை நல்லதாக்கணும்னு ஆண்டவருடைய மனதில் இருந்த ஒரு எண்ணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவருடைய சாயல் படைத்து விட்டு இஷ்டம் போல நம்ம வாழவும், எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்க்கை இருக்க, நஷ்டத்திலும் தோல்வியிலும் தரித்திரத்திலும் துன்பத்திலையும் என்ன வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்றது வாழ்க்கை அல்ல. தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருப்பதினாலே அவருக்கு சகல உரிமையும் இருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றுவதற்கு. சில நேரம் அந்த எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா, நமக்கு நாம் சந்திக்கிற தோல்விகள், நாம் சந்திக்கிற இழப்புகள், ஒரு பிரச்சனையை பார்த்து 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 அந்த பிரச்சனையே நம்முடைய மனதை முழுவதும் ஆட்கொண்டு இருப்பதினாலே அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர வேண்டும். அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு நல்ல ஒரு தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் என்கிற சிந்தனையை எண்ணத்தை பிசாசு கொடுப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் என்ன பண்றான்னா, தங்களுடைய பிரச்சனையே பார்க்கக்கூடியவங்களா மாத்திடுறான் பிசாசு. நான் ஒரு சகோதரனோட பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இந்த பிரச்சனையை தாண்டி வந்தா போதும் பாஸ்டர், அதுவே வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன தெரியுது அவருக்கு? அதை காட்டிலும் அதை தவிர வேற எதையும் சிந்திக்க அவருடைய மனதில் எண்ணத்தை பிசாசு கொடுப்பதில்லை. என்ன பண்ணுறான்? அதிலே அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வைத்து விடுகிறான். இன்னைக்கு நமக்கு நல்ல தைரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற ஒரு அற்புதமான எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வாழ்வை ஒரு நல்ல வாழ்க்கையாய் மாற்ற விரும்புகிறார். பக்கத்தில் மறுபடியும் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென். அப்போ நல்ல வாழ்க்கை வாழணும்னா நல்ல தேவன் உங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளை கேட்கணும். என்ன ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றும். இப்படி நம்ம கூடி வருகிறோமே, இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றும். தேவனுக்காக சில பலிகளை செலுத்தும் போது அது நம்முடைய வாழ்வை நல்ல ஒரு வாழ்க்கையின் பாதைக்குள் நடத்தும். உபதேசத்தை நாம் கை கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்வில் நல்ல ஒரு வழியில் நம்மை நடத்தி செல்லும். தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டங்களை நம்முடைய வாழ்க்கை கை கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாய் மாற்றும். பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு சொல்லுகிறபடி நாம் அதை கை கொண்டு வாழும்போது அது நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றும். பல காரியங்களை நம்முடைய நல்ல வாழ்க்கையை குறித்து வேதத்தில் அநேக இடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் அந்த 12-ம் வசனத்திலிருந்து 14-ம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போறோம். நம்ம என்ன இந்த வாசிப்போம். 34-ம் சங்கீதம் 12-ம் வசனத்திலிருந்து 14-ம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேஷிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்க, அந்த 12-ம் வசனத்தை சுருக்கி ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி அப்படின்ற அந்த இடத்துல ஒரே வார்த்தையா போடணும்னா, நல்ல வாழ்க்கையை நான் வாழணும்னு விரும்பினா இன்னைக்கு நமக்குள்ள என்ன விருப்பம் வரணும்? ஆண்டவரே, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு நான் அமைக்கணும். கல்யாணம் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்க?
நல்ல வாழ்க்கையா இது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போன பிறகுதான் என்ன பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது இது நல்லாவே இல்லையே. வெளியே இருந்து பார்க்குற வரைக்கும் எப்போ கல்யாணம் ஆகும்னு இருக்கும், கல்யாணம் ஆன பிறகு ஏண்டா கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு 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 உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன துன்பங்கள் என்ன விதமான கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் அது நடுவில் எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், அவனுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாய் மாற்ற அவர் போதுமானவர். அதுக்கு சொல்கிறார் பாருங்க ஆண்டவர், நல்ல வாழ்க்கையை நல்ல நாட்களை நல்ல ஜீவனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் என்ன பண்ணுமா, நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும். அப்படின்னா காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஏற்கனவே நான் சொன்னேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசின போது சொன்னேன், காயப்படுத்தக்கூடிய வார்த்தை, என்னை காயப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னை குறித்து நான் சொல்லக்கூடாது, பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையும் என் வாயினால் நான் சொல்லக்கூடாது. என்ன பொல்லாப்பை பேசாமல் என்ன கபட்டு வசனிப்புக்கு, அப்படின்னா என்ன சொல்றாருன்னா பொய் நம்முடைய வாயிலிருந்து வராதபடி, பொய் நம்முடைய வாயிலிருந்து வராதபடி. நம்ம சரளமாக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அவங்களுக்கு, அது அது வந்து எங்கிருந்தா சுரக்குதுன்னே தெரியாது, அது ஒரு சுரபி மாதிரி அப்படியே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் பொய் சரளமாக. ஏங்க லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டால் போதும் அதுக்கு ஒரு சரளமாக ஒரு பொய் சொல்லுவாங்க. நல்ல கவனிங்கள், பொய் நம்ம சில சொல்லுவாங்க என்னன்னா அந்த இடத்துக்கு அந்த பொய் சொன்னால் தான் அந்த காரியம் நடந்திருக்கும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிருக்கும். கிடையாது, பொய் சொல்றதுனாலே அந்த நேரத்தில் அது நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அது 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 நம்முடைய வாழ்க்கையில் தொடருமானால் நல்ல வாழ்க்கைக்கு ஏதுவாய் நம்மை நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றார் அங்கே நம்முடைய நாவை நம்மை நாம் நம்முடைய நாம் பேசுகிற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாதபடி, நம்மை அது காயப்படுத்தாதபடி, நம்முடைய வாயிலிருந்து பொய் வராதபடி, பொய் சொல்லாதபடி, யாருக்கும் தீமையை செய்யாமல் நன்மையை செய்யக்கூடியவங்களா நாம் இருக்குமானால் அங்க பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நல்ல வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அப்ப நல்ல வாழ்க்கை, இப்ப இந்த நம்ம வாஸ்தவமே தீமையை பேசக்கூடாது, என்ன தீமை செய்யக்கூடாது, என்னை குறித்து நான் வந்து என்னை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசக்கூடாது, பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாமே என்ன, தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகள், அவர் வைத்திருக்கிற நியமங்கள், அவர் வைத்திருக்கிற பிரமாணங்கள். இதை என்னுடைய வாழ்க்கையை நான் கை கொள்ளும் போது அதனுடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது. நல்ல கவனிங்கள், பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். எங்கே ஆண்டவர் நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அங்கே நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் எதெல்லாம் நம்மை செய்ய சொல்லி அவர் தம்முடைய அந்த வேதத்தில் உள்ள வழிமுறையின்படி நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார், அப்போ அதுக்கு ஏதுவாய் நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுவோமானால் ஆண்டவருடைய கற்பனைகள் ஆண்டவருடைய வழிமுறைகள் நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு ஏதுவாய் நம்மை நடத்தி செல்லும். நல்ல கவனிங்கள், நான் போனவா கடந்த முறை நான் பேசினபோது சொன்னேன், நல்ல வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் போல, நல்ல வாழ்க்கை என்பது ஒரு தொடந்தேச்சியான வெளிப்பாடு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை படுத்தி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை பற்றி அறிந்து கொள்ள நான் எப்படி மாறணுன்றதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரை குறித்து உங்களுக்கு அதிகமாக சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்குள் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை சொல்லுகிறார், என்ன மாற்றங்கள் நமக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கிறார். ஏன் அதை போதிக்கிறார்னா அதை எல்லாமே என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை மாறுவதற்காக தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் வழிமுறைகள். பாருங்க ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற சாத்தியமாக கூடிய காரியங்களை பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நல்ல வாழ்க்கையை நாம் அனுபவிக்க எப்பொழுதும் நமக்கு முன்பதாக தடையே பார்த்துட்டு தடையே பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. அதான் சொன்னோம் பாருங்க, நம்ம பேசுற வார்த்தை நம்மளை காயப்படுத்தக்கூடியதா ஒன்றாகவே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற சாத்தியமாக கூடிய வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன சொல்லக்கூடாது, இன்னைக்கு போற வேலைக்கு இது ஒன்றும் நடக்காது, இது ஒன்றும் வாய்க்காது, இது கைக்கூடி வராது, இப்படி சொல்லிட்டு போய் ஒரு வேலையை செய்வோம்னா அந்த வேலையில் நமக்கு என்ன இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, அந்த அந்த காரியம் ஒரு ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்காது. அதான் இங்கே சொல்கிறார். அப்போது ஒரு பிரயாணம் போல ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த பிரயாணம் எப்போ முடியும், இந்த பூலோகத்தில் நான் எப்போ கண்ணை மூடணும் அப்போ தான் அது முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
என் வாழ்க்கை அந்த கடைசி நாள் வரைக்கும், கர்த்தர் என்னை இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நல்ல வாழக்கூடிய தேவன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்க அவர் விரும்புகிறபடி நான் அதை கை கொண்டு வாழ ஆரம்பிப்பேன்னா இன்னைக்கு நல்லா இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கை கொள்ள கை கொள்ள என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறிடும். எத்தனை பேர் நம்புகிறீங்களா அதை? ஆமென். இன்னைக்கு கேட்கும் போது ஒரு வேளை ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆண்டவர் நல்ல வாழ்க்கை குறித்து பேசிட்டு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில பல துன்பங்கள், நெருக்கங்கள், தோல்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த வழிமுறைகளை கேட்டு நீங்கள் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவருடைய வழியில் நாம் நடக்க ஆரம்பிப்போமானால் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை தம்முடைய வழியில் அவர் பொழிந்தருள, அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு நல்லா இல்லாத போல இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, ஆனால் நிச்சயமா நாளடைவில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவா. அப்போ ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு என்ன நல்ல வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு தொடர்ந்தேச்சியான வெளிப்பாடு போல கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நம்முடைய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு படி, அளவின்படி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இப்போ கடந்த முறை பேசும்போது நல்ல வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை உங்களோட பேசி கொண்டிருந்தேன். முதல், ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் வசதியாக இருக்கலாமா என்கிற கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். இயேசுநாதர் நம்முடைய வசதிக்கு அவர் அகெயின்ஸ்ட் ஆனவரா, எதிர்த்து நிற்கிறவரா? கிடையாது. இந்த எண்ணங்கள் நமக்குள் வரும்போது என் உழைப்பில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போய் வேலை செய்யும் போது எனக்கு தெரியும் ஆண்டவர், நான் இந்த வேலையில் நான் வேலை செய்யும் போது ஆண்டவர் இந்த வேலைக்கு அகெயின்ஸ்ட் ஆனவர் கிடையாது. ஆண்டவர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த நம்பிக்கையோட போய் என் முயற்சியை நான் வைக்கும் போது அந்த முயற்சியை வித்தியாசமாக இருக்கும். சலிப்போட ஒரு வேலை செய்து பாருங்க, அதுல பலன் இருப்பதில்லை. மகிழ்ச்சியோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வேலையை செய்யும் போது ஆண்டவர் அதுல நாம் பலனை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னொரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நல்ல வாழ்க்கைக்கு தேவன் நமக்கு செய்ய விரும்புகிற, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்றார், யூ கேன் ஹேவ் த குட் திங்ஸ் இன் லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்வில் நல்ல ஈவுகளை பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஈவுகள் என்று சொன்னால் நல்ல பொருள்கள், நல்ல காரியங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்கள் பெற்று வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர்? ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம், எல்லாரும் எடுப்போம். யாக்கோபு முதலாம் அதிகாரத்துக்கு போவோம். யாக்கோபு முதலாம் அதிகாரம் சில வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவர் என் வாழ்க்கையை நல்லதா மாற்ற விரும்புறாரு, நல்லதா மாற்றுறதுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஈவுகளை கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாரு? என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா மாற்றுறதுக்கு நல்ல ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க 17 வசனம், நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போம். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 17 வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, நல்லா கவனிக்கணும், பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாமிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதோரும் மாறுதலும் யாதோரும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அங்க எப்படி சொல்றாரு பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். நன்மை, குட் அண்ட் பர்ஃபெக்ட், நல்லதும் பூரணமானதும். எந்த நன்மையான ஈவும் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு உண்டாகிறது என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருப்பதற்காக கர்த்தர் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் என்னுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கலனா, என் முயற்சி ஆசீர்வதிக்கலனா அதுல நல்ல ஈவு இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எப்படிப்பட்டவர்? நல்ல தேவன் அந்த நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக உங்களுக்கு சில நல்ல ஈவுகளை கொடுக்கிறார், நல்ல காரியங்களை உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார், நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
எல்லாருக்கும் தோல்வியா இருக்கலாம், ஆனா நான் போய் அதுல கை வைக்கும் போது எனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். காரணம், நல்ல ஈவுகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? நான் மற்றவங்களாம் அது தோல்வியா இருக்கலாம். பாருங்க, நெகேமியா சொல்றான், 52 நாள்ல ஏன்னா இடிக்கப்பட்ட அலங்கத்தை என்ன பண்ணுவோம், ஏன்னா எருசலேம் அலங்கத்தை நாங்க என்ன பண்ண போறோம், கட்டப்போகிறோம் அப்படின்றான். இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது சன்பலா தொபியா வந்து என்ன சொல்றாங்க, ஐய இதெல்லாம் உன்னால முடியாதுப்பா, இத்தனை வருஷம் பண்ண முடியல, திடீர்னு வந்துட்ட, திடீர்னு ஒரு காளான் மாதிரி முளைச்சு நீ வந்து நினைச்சா இந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டிட முடியுமா? அப்போ அவன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நெகேமியா 2:20 என்று நினைக்கான்ல, சொல்லுகிறான், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வரப்பணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பரலோகத்தில் இருக்கிற தேவன். அந்த வாக்கிய வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன் பாருங்க. பரலோகத்தில் உள்ள தேவன் எங்களுக்கு காரியங்களை கை கூடி வரப்பணுவார். ஏன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களுக்கு காரியங்களை கை கூடி வரப்பணுகிறார்னா, அவர் ஒருவர் மாத்திரம் தான் என்ன கொடுக்கிறாரு, நல்ல ஈவுகளை எனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிற காரியம்? எப்பவுமே நம்முடைய வாய்களை திறந்து என்ன சொல்லணும்னா, நான் ஒரு வேலை செய்யும் போது, ஒரு முயற்சி எடுக்கும் போது, ஒரு காரியத்தில் நான் ஈடுபடும் போது நம்முடைய வாய்களை திறந்து சொல்லணும், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தேவன் இன்னைக்கு அவர் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிற கர்த்தர் இந்த காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை கர்த்தர் செய்ய முடியும் என்று? சளி போட ஆரம்பிக்க கூடாது. சில சொல்லுவாங்க, அவங்க மூஞ்ச பார்த்தாலே இதை செய்யவே பிடிக்காது பாஸ்டர், முதல்ல உங்க மூஞ்ச போய் கண்ணாடில பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அவங்க மூஞ்ச பிடிக்கும். புரியுதா நான் சொல்றது? சார் சொல்லுவோம், அவன் மூஞ்ச பார்த்தா இது செய்யலாம் ஓடிடலான்னு இருக்கு அப்படியே. இல்லை இல்லை, அவங்க மூஞ்ச பார்த்து தான் நீங்க சொல்லணும், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு நன்மையான ஈவுகளை வழங்குகிறதினாலே இந்த காரியம் கர்த்தராலே வாய்க்கம் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமென். அப்படி சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்ப பாருங்க, ஆண்டவுடைய வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு பெரிய மாற்றங்களை, பெரிய வித்தியாசங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. பாருங்க, நம்முடைய என்ன நாட்டு நடப்பை பார்த்தீங்கன்னா, எல்லாம் விலைவாசியெல்லாம் உயர்ந்துட்டே போகுது. என்ன எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் கரண்ட்லயோ கை வச்சுட்டாங்க, தண்ணியில கை வச்சுட்டாங்க, எங்க தான் கை வைக்கல, எல்லாத்தையும் கை வச்சுட்டாங்க. எல்லாமே விலைவாசி உயர்ந்துட்டே போகுது. என்ன விலை, என்ன ஜனங்கள் பல ரீதியில் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நல்லா கவனித்துக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாட்டு நடப்பின்படி எல்லா விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போயிருந்தாலும் என்னை பாதுகாக்கிற, என்ன என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கக்கூடிய கர்த்தர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கக்கூடியவர். நல்லா கவனித்துக் கொள்ளணும், என்ன என்ன சூழல் நடந்தாலும் எல்லா விலைவாசிகளும் உயர்ந்துட்டே போகலாம், பலவித வித்தியாசமான காரியங்கள் நடக்கலாம், ஆனா என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையை பொறுப்பெடுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே நல்ல ஈவுகளை எனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் வாயங்களை திறந்து அப்படி சொல்லுகிறீர்கள், என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறதுனாலே அவர் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார். அப்ப ஆண்டவர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்க ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நானும் அவருடைய சுவிசேஷம் இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்பட, பிரசங்கிக்கப்பட நாம் அதுக்கு பொறுப்பானவர்களாய் மாறுவோமானால். நல்ல கவனிங்கள், அதனுடைய இணைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். If you can take care of the preaching of the gospel throughout this world, கர்த்தர் சொல்றார், ஏன் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட நீ அதை பொறுப்பெடுத்துக் கொள்வா, அதுக்கு பொறுப்பெடுப்பாயானால் உன் வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். ஏனென்று சொன்னால் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய, உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல நன்மையான ஈவையும் பரத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்கள், இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஈவுகளை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார் அந்த கேள்வியை கேட்கணும். பரத்தில் இருக்கிற தேவன் காரியங்களை கை கூடி வர பண்ணுகிறார், நல்ல ஈவுகளை ஏன் எனக்கு கொடுக்கிறாருன்னா, அவர் நல்ல ஈவுகளை கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நல்ல ஈவுகளை வைத்து தேவ சுவிசேஷத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவனாய் இருக்க வேண்டும். ஏன் பிரஸ்தாபப்படுத்தணும்னா, அந்த சுவிசேஷம் தான், அந்த இயேசு தான் என் வாழ்க்கைக்கு நன்மையாய் மாறினார். அவர் எனக்குள்ள வரலனா எனக்கு அந்த நன்மையை நான் ருசிக்கவே முடியாதே. யோசித்து பாருங்க, அப்ப சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்துல நான் முதலீடு செய்யணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள்,
உங்க வாழ்க்கையில நன்மைகள் கூட, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், அந்த நன்மைகள் உங்கள் வாழ்வில் கூடி இருக்க ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுகிற ஒரு வழி என்னன்னா, அவருடைய சுவிசேஷத்தை நான் பொறுப்பெடுக்க வேண்டும். பாருங்க, நெகேமியா போய் என்ன பொறுப்பெடுத்தான், அங்கே இடிக்கப்பட்ட அலங்கத்தை அவன் பொறுப்பெடுக்கும் போது கத்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு நான் எதை பொறுப்பெடுக்க போகிறேன், கத்தர் எனக்கு கொடுத்திருக்க அவருடைய சுவிசேஷத்தை நான் பொறுப்பெடுப்பேன். ஆனால் இஃப் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் திஸ் காஸ்பிள், த்ரூ தட் சேம் காஸ்பிள் காட் கேன் பிரிங் லாட் ஆஃப் குட்னஸ் இன் டு யுவர் லைஃப். அதே சுவிசேஷத்தின் மூலமாய் பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கைக்குள் கத்தர் கொண்டு வர முடியும். பாருங்க, ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 85 சங்கீதத்துக்கு போவோம். நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் என்கிற காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்க, 85 12 வசனம் எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். 85 சங்கீதம் 12 வசனம், கத்தர் நன்மையானதை தருவார். நல்லா, கத்தர் என்ன தரா, நன்மையானதை. எல்லாரும் சொல்லுவோம், கத்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நன்மையானதை அவர் கொடுக்கும் போது, பலனை கொடுக்கும் போது, அறிவை கொடுக்கும் போது, ஒரு காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கத்தரன் கொடுக்கும் போது, நான் எங்க இருக்கிறேனோ அது எனக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாய் மாறும். பாருங்க, யோபு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்ம கை கொண்டோம்னு வச்சீங்களேன், அங்க என்ன சொல்றாருன்னா, அது நமக்கு நன்மையை கொண்டு வராது என்று சொல்ற. பாருங்க, யோபு 22 போவோம். யோபு 22 அதுல 17 வசனத்தை நாம் இணைந்து நாம் வாசிக்க போறோம். 17 வசனம், யோபு 22:17 வசனம் வாசிப்போமா. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும், அந்த இருந்தாலும் அப்படின்னா அங்க ஒரு ஏதோ ஒரு கேள்வி இருக்கு, ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்கள், அங்க என்ன சொல்றாரு, தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவரே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க், 18 வசனம் வாசிப்போம், ஆகையால் துன்மார்க்கனின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. அப்போ அங்க என்ன காட்டுறாரு, இருந்தாலும் அப்படின்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நம்மை விட்டு போவதற்கு காரணம் துன்மார்க்கமான ஆலோசனைகள். நல்லா கவனிங்கள் அப்படின்னா, அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அந்த துன்மார்க்கமான ஆலோசனை சொல்லும் போது, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை நான் உதறி தள்ளன்னு சொன்னா, அதுவும் நான் துன்மார்க்கமான ஒரு ரீதிக்குள்ள என்னை தள்ளிவிடும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு என் வாழ்க்கையில நன்மைகள், நல்ல ஈவுகள் உண்டாவதுக்கு தேவன் அவருடைய சுவிசேஷத்துக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்துக்கு கொடுக்கக்கூடியவனா நான் மாறும்போது நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் கூடும். நல்லா கவனிங்கள், முகாந்திரம் இல்லாமல் தேவன் யாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும், முகாந்திரம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் தேவன் ஒரு நன்மையும் நம்முடைய கையில் கொண்டு வருவதில்லை. நெகேமியாவுக்கு ராஜாவுடைய உதவி இருந்தது, அங்க இருந்த கவர்னருடைய உதவி இருந்தது, எல்லாருடைய உதவியும் அவனுக்கு சாதகமாயிருந்தது. காரணம் என்ன, அவன் செய்ய வேண்டிய ஒரு முகாந்தாரம் அங்க இருந்தது, ஒரு காரியத்தை அவன் நிறைவேற்ற வேண்டியதா இருந்தது. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவன் சில நன்மைகளை எனக்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அந்த நன்மையில ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா, என்னை என்ன செய்ய வைக்க விரும்புகிறார்னா, அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கணும், அந்த சுவிசேஷத்துக்கு கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அதான் நல்ல வாழ்க்கைக்கு மிக அஸ்திபாரமான ஒரு அடையாளம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுக்குறார், சந்தேகமே கிடையாது. நல்ல ஈவுகளை கொடுத்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி, வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஏப்பம் விட்டுட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. வாங்கி வச்சு அந்த நன்மைய என்ன சொல்லணும்னா, போய் உங்க நண்பர்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்த நன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தினால் நன்மை அடைந்தனே, அந்த சுவிசேஷத்துக்கு நான் கொடுக்கக்கூடியவனாகவும் மாற வேண்டும். நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் தேவனை விசுவாசிப்பேன்னா
தேவனை நான் நம்பக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால் தேவனுடைய வேலைக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். தேவனுடைய வேலைக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் போது தேவன் எனக்கு மறுபடியும் அவர் எனக்கு கொடுக்கக்கூடியவராய் மாறுறார். எப்படி மாறுறாருனா பிலிப்பியர் 4:19 சொல்லியிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்க வல்லவராக இருக்க. நல்லா கவனிங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம கையில நன்மையை கொடுக்கிறார், நல்ல ஈவுகளை கொடுக்கிறார், நல்ல காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன விலைவாசி நம்மை சுத்தி உயர்ந்திருந்தாலும் என் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி? இந்த காலவில் எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார்? யாரா சொல்ல முடியுமா அப்படி? என் கணவர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறாரு, என் மனைவி என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறாங்க, என் பிள்ளைங்க என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறாங்க, இந்த நாட்டு என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடு, இந்த கவர்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பு. கிடையவே கிடையாது, எல்லாம் மாறி போகும். எல்லாம் நம்முடைய என்ன நம்பிக்கையை உடைத்து போடக்கூடியவர்களாய் மாறி விடுவார்கள். ஆனால் ஆண்டவரை மாத்திர நான் சொல்ல முடியும், என் ஆண்டவரை பார்த்து மாத்திர நான் சொல்ல முடியும் என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கக்கூடிய கர்த்தரை அவர் இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீர் ஒருவர் மாத்திரம்தான் என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கக்கூடியவராக இருக்கிறீர். அல்லேலூயா. என்ன நம்மை சூழ மாறினாலும் அதான் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு என்ன ஒரு உயர்வு வந்திருக்கு, என்ன ஒரு விலைவாசி உயர்வாயிருக்கு, நாளைக்கு இன்னும் அது டபுள் ஆகலாம், நாளைக்கு இன்னும் அது ட்ரிபிள் ஆகலாம், நாளைக்கு இன்னும் 10 மடங்கு அது கூடலாம். நான் சொல்லுகிறேன், அது எத்தனை மடங்கு கூடினாலும் என் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிற கர்த்தர் இருக்கிற வரைக்கும் எனக்கு நன்மையான ஈவுகளை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையை விசுவாசத்தோட கேட்கணும். இது என்ன நடக்க போதா? விலைவாசி உயராத போதே ஒண்ணும் வரல, உயர்ந்த பிறக்கா வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வராதுங்க, அப்படி நினைக்கிறவங்களுக்கு வராது. ஏன் வராதுன்னா ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பார்ன்ற விசுவாசமே உங்களுக்கு இல்லை. என் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், இதுவரைக்கும் நான் முயற்சி செஞ்சதில் பலன் வல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரே உம்மை நம்பி நான் நன்மை செய்கிறேன், அதில் நிச்சயமாக எனக்கு பலன் உண்டாகும். அதான் விசுவாசம். என்ன விசுவாசம்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நன்மையான ஈவுகளை எனக்கு கொடுப்பது நிச்சயம். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தின் மூலமா தான் எனக்கு நன்மையை கொண்டு வர்றாரு. நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நன்மையை கொண்டு வர்றாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சுவிசேஷத்தின் மூலமா தான் ஆண்டவர் நன்மையை கொண்டு வர்றார். சுவிசேஷம் என்றால் இயேசு தான் சுவிசேஷம். இந்த இயேசுவின் மூலமா தான் நன்மையை கொண்டு வருகிறார். அப்போ இந்த இயேசுவை சொல்லக்கூடியவனாய் நான் இருக்க வேண்டும், இந்த இயேசுக்காக எதையும் கொடுக்கக்கூடியவனாய் நான் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிலையில நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்க. நம்ம ஆண்டவருக்கு சொல்றோமா? சொல்றது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்ற சொல்லவும் செய்யணும், ஆண்டவர் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். சில சொல்லுவாங்க, சொல்லிடுவேன், கொடுக்கறது தான் கொஞ்சம் கஷ்டம். கிடையாது, சொல்ல முடியும்னா கத்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்றத? நான் போய் ஒருத்தருக்கு என் கஷ்டத்தை ஆண்டவர் நீக்கினார், எனக்கு துன்பத்தில் இருந்தேன், பணம் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், என்னை மாத்தினார்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அதை சொல்லும் போது எனக்கு ஏதோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அற்புதம் செஞ்சிருக்கிறார், எனக்கு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கார். இப்போ சொல்வது எதை காட்டுகிறதுன்னா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் சொல்லுகிறவன் மாத்திரமல்ல தேவனுக்கு எதையும் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த அர்த்தங்களை. இந்த அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நான் செய்கிற எல்லாத்தையும் வாய்க்க பண்ணக்கூடிய கர்த்தராய் அவர் இருப்பா. எதிலுமே நான் தோத்து போக மாட்டேங்க, தைரியமாக நான் சொல்ல முடியும், எதிலுமே நீங்கள் நானும் தோத்து போக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு தோல்வி இருக்கா? இன்னைக்கு பலவிதமான நெருக்கங்கள், பண நெருக்கடியில் போட்டு கடன் பிரச்சனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா? நான் சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாகவும் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கக்கூடியவங்களாக நான் மாறும்போது நன்மைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். எப்படி கொடுக்கிறாரா? அங்கே அதான் ரொம்ப விசேஷம். பிலிப்பியரில் வாசித்தம் பாருங்க, 4:19 நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, வேற எதுடைய ஐஸ்வர்யத்தின்படின்னு சொல்லலை, தம்முடைய ஐஸ்வர்யம், அவுட் வித் ஹிஸ் ரைச்சஸ்னஸ், நாட் அவுட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அப்படின்னா என்னன்னா வேற ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை வச்சு அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தை வைத்து. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஐஸ்வர்யம் ஒரு நாளும் என்ன குறைந்து போவாது.
பேங்கரப்சியே கிடையாது ஆண்டவருடைய ஐஸ்வர்யம். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு இது இல்லைப்பா இப்போ ஒரு வாரம் கழிச்சுவா நான் தரேன் அப்படின்னு சொல்றவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும் நம்முடைய ஆண்டவரை பத்தி. ஆண்டவர் சொல்ற இந்த சுவிசேஷத்தை சொல்லவும் இந்த சுவிசேஷத்துக்காக நான் கொடுக்கும் போது எப்படி ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரா, மறுபடியும் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நான் அவருக்கு சொல்லும் போது அவருடைய சுவிசேஷத்துக்காக கொடுக்கும் போது அவர் எப்படி எனக்கு ரிட்டர்ன் பண்றாருன்னா, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ தம்முடைய ஐஸ்வர்யம் அப்படின்னா நீங்க வந்து ஆண்டவர் பரலோகத்தில் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நேரம் இல்லை, நான் சில வசனங்கள் சொல்றேன், நீங்க குறித்து வைத்து போய் வீட்டில் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:18 21 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது யோவான் என்ன பண்ணுகிறான், பரலோகத்தில் உள்ள காட்சிகளை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின போது அதை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் எழுதுகிறான். எழுதும் போது அங்கே 12 வாசல்கள் தங்கத்தினால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை அங்கே சொல்லுகிறார். விலை உயர்ந்த கற்களினால் அங்கே ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை சொல்லுகிறார். நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள், பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கக்கூடியதா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு இடம், தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய இடம். அந்த பரலோகத்தில் என்ன இருக்கு, சகலவிதமான நன்மையான ஈவுகள், சகலவித நன்மையான காரியங்கள் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஐஸ்வர்யத்திலிருந்து இந்த நன்மையான காரியத்தை நான் எப்படி அனுபவிக்கிறேனோ, நான் அனுபவிப்பதில் இருந்து உனக்கு எடுத்து நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றனா, உலகத்திலிருந்து நான் உனக்கு எதை எடுத்து கொடுக்கிறேன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறா, அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கணும். அங்க பரலோகம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது, எவ்வளவு மகிமையான ஒரு இடம், எவ்வளவு சம்பூரணமான ஒரு இடம், எவ்வளவு நிறைவான ஒரு இடமா இருக்கிறது, சகல நன்மைகள் நிறைந்த ஒரு இடம். அதனாலதான் நம்ம அங்க யாக்கோபில் வாசிக்கும் போது நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளிலிருந்து பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி, அப்படின்னா பரலோகம் பரத்தில் என்று சொல்லும் போது பரலோகத்திலிருந்து, from heaven, all of the goodness comes from heaven. பரலோகத்திலிருந்து நன்மை உண்டாகிறதுனாலே பூலோகத்தில் அந்த நன்மையை நாம் அனுபவிக்கிறோம். நல்லா கொஞ்சம் சிந்தித்து கவனித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லும் போதும் இந்த சுவிசேஷத்துக்காக நான் கொடுக்கும் போது, சுவிசேஷம்னா இயேசுநாதர், இயேசுவத்திற்கு நான் சொல்லும் போது, இயேசுவுக்காக நான் உன்னை கொடுக்கும் போது, ஆண்டவர் சொல்றார் மறுபடியும் அவர் உங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறாராம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்கிறார். அந்த தம்முடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்ன ஆண்டவர் காட்ட விரும்புகிறாருன்னா, பரலோகம் அவர் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறார், அவர் வாசம் பண்ணக்கூடிய அவருடைய சிங்காசனத்தை காட்டுகிறார். அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது, தங்கத்தினால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, விளைவந்த கற்களினால் ஜோடிக்கப்பட்டிருக்கு. 12 கற்களை குறித்து, 12 வாசலை சொல்லும்போது 12 கற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு வசனம் அது. அதை எதை காட்டுகிறார் ஆண்டவர் சொல்றார், எல்லா நன்மைகளையும் என்னுடைய ஐஸ்வர்யத்தில், இந்த பரலோகத்தில் என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறதோ அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்ய முடியும்ட்டு? ஆமென். நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இருப்பதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது எனக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி பண்ணுறாருன்னா, பூலோகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, பரலோகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் இந்த பரலோகத்தில் எந்த நன்மையான காரியங்களை, எந்த நல்ல ஈவுகளை நான் அனுபவிக்கிறேனோ, அந்த நல்ல ஈவுகளை உனக்கும் நான் கட்டவிழ்த்து விடக்கூடிய தேவனாயிருக்கேன், உனக்கும் நான் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த நன்மையான ஈவுகளை கொடுக்கும் போது, பரத்திலிருந்து கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, என் காரியம் கை கூடி வரும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அதான் நெகேமியா சொல்றான். அவனுக்கு உலகத்திலிருந்து என்ன பல அதிகாரிகளிடத்திலிருந்து என்ன ராஜா விட்ட உத்தரவு கிடைச்சிச்சு, அதுக்கு பிறகு கவர்னர்கிட்ட உத்தரவு கிடைக்குது, எல்லா ரிசோர்ஸும் அவனுக்கு கிடைக்குது, வேண்டிய பொருள்லாம் அவனுக்கு கிடைக்குது, எல்லாம் வச்சிருந்தோம். அவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், பரலோகத்தில் இருக்கிற தேவன் காரியத்தை கை கூடி வர பண்ணுவாங்க. யோசித்து பாருங்க, எல்லா பொருளும் இருக்கு, செய்ய வேண்டிய அலங்கத்தை கட்ட வேண்டிய
பொருள் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் சன்பலாத்தோபியா வரும்போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவன் சொல்லுகிறான், பரலோகத்தில் இருக்கிற தேவன் காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார். காரணம், பரலோகத்தில் தான் ஆண்டவர் சகல நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து, அவருடைய நிறைவிலிருந்து, அவர் அனுபவிக்கிற அந்த நன்மையிலிருந்து எனக்கு ஒரு நன்மையை கட்டவிழ்த்து விடுவாரானால், அந்த அந்த நன்மையை நாம் இந்த பூலோகத்தில் பெற்றுக்கொண்டா அது பயங்கர மேன்மையான ஒன்றாக இருக்கும். அதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நான் நல்ல வாழ்க்கையை வாழ்வதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த காலையில், கர்த்தர் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ, சொல்லுங்க வாயில திறந்து, நான் நல்ல வாழ்க்கையை வாழ, நல்ல ஈவுகளை தேவன் கொடுக்கிறார். அந்த நல்ல ஈவுகளை எதுக்கு கொடுக்கிறார், சுவிசேஷத்துக்காக. சுவிசேஷத்தை சொல்லவும் சுவிசேஷத்துக்கு கொடுப்பதுக்காக அந்த நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். நெகேமியாவுடைய கையில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். எதற்காக, இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்படுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து, அவர் அனுபவிக்கிற நன்மையிலிருந்து எனக்கு ஏன் நன்மையை கொடுக்கிறார்னா, அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லவும் இந்த சுவிசேஷத்துக்கு கொடுப்பதற்காகவே இந்த நன்மைகளை கர்த்தர் நம்முடைய கையில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு இந்த நல்ல வாழ்க்கை தேவன் நமக்கு உண்டு பண்ண, நல்ல ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த நல்ல ஈவுகளை எதுக்கு கொடுக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நாம் எழுப்பும் போது அதுக்குண்டான பதிலை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏன் கொடுக்கிறார், சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷத்தை சொல்வதற்காக, சுவிசேஷத்துக்கு கொடுப்பதற்காக. நீங்க எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்றவங்க யோசித்து பாருங்க, இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு நம்ம சொல்றவங்க யோசித்து பாருங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், ஏன்னா 90% கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காருங்கன்னா, நான் வருவேன், நன்மை அனுபவிப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் போவேன். வெறும் 10% கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்றார்கள், இயேசுவுக்கு, இயேசுவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நன்மையை தாரும், நன்மையை தாரும், ஆண்டவரே நீ நல்லவர், நீ நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர், வாங்கி கொண்டு போகிறவன் அல்ல. வாங்குவது ரொம்ப அவசியம், அதை காட்டிலும் பிறருக்கு சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை சொல்லவும் அந்த சுவிசேஷத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த சுவிசேஷத்துக்காக கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் எப்படி கொடுக்கிறாரா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லக்கூடிய காரியங்கள், எப்படி உங்களுக்கு கொடுக்கிறார். நான் கொடுக்கும் போது நன்மையை கொடுக்கிறவர் அவர் தான், நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் அவர் தான். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு மறுபடியும் நான் கொடுத்ததுக்கு எப்படி கொடுக்கிறாரா, மறுபடியும் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தான், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. பரலோகத்தில் அவர் அனுபவிக்கிற நன்மையை அவர் இந்த பூலோகத்தில் நமக்கு கட்டவிழ்த்து விடுகிறார். அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒன்றாய், நல்ல ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்ற இன்னொரு காரியம், இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் வந்து நல்ல ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது இன்னொரு காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாய் அமைய ஆண்டவர் சொல்ல, God wants you always abounding. நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்றார் நல்ல வாழ்க்கை நமக்கு உண்டாக தேவன் எப்பொழுதும் நாம் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சம்பூரணம் என்கிற வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், முழுமை வெறுமை அல்ல. நல்லா புரிந்துங்க, ஃபுல் நாட் எம்டி. ஏன் ஆண்டவர் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பொழுதும் சம்பூரணமா இருக்கணும். அந்த சம்பூரணமாய் இருக்கிறது தான் நான் உனக்கு கொடுக்கிற நல்ல வாழ்க்கை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சம்பூரணம் அபவுண்டிங் என்கிற வேர்டுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, ஃபுல் நாட் எம்டி, முழுமை வெறுமை அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையில பெஸ்ட் இல்லை, சீப்பா தான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது, அது சம்பூர்ணம் கிடையாது. யோசித்துக் கொள்ளுங்க, இந்த காலை வேளையில சில சொல்லுவார்கள், என்ன போதும் என்கிற மனம் தெய்வ பக்திக்கு மிகுந்த பெரிய ஆதாயம்னு சொல்லுவாங்க. நான் ஏத்துக்கிறேங்க, பவுல் அங்க பிலிப்பியர் 4 சொல்லும் போது சொல்ற, போதும் என்கிற மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டா என்ன சொல்றாருன்னா,
எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதுல ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா என்ன சொல்றாரு, என் தேவைகளை அது சந்திக்கக்கூடிய ஒன்றா இருந்தது. என்னைக்கு தேவன் கொடுக்கிறது என் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒன்றா இல்லையோ அது முழுமை அல்ல, அது வெறுமையான ஒரு அனுபவம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் இருப்பது ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் சொல்றது சம்பூர்ணத்தை சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் கொஞ்சத்தை சொல்லல, சம்பூர்ணத்தை சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சத்தை வச்சு இருக்கும் போது அந்த கொஞ்சம் என்ன பண்ணோம்னா நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒன்றா இருப்பதில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கொஞ்சத்தை கொஞ்ச நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் போது என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்சத்தை வச்சே என் வாழ்க்கை நடத்தி இருக்க கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு கொஞ்சம் இருக்கலாம், ஆனா சத்தியத்தை கேட்க கேட்க அந்த கொஞ்சம் என்ன ஆகும்னா சம்பூரணமாய் ஒரு நாள் மாறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை? ஆமே, அப்படிதான் ஆண்டவர் நம்மளை மாத்துறார். பாருங்க அங்கே 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்துக்கு போகும்போது, 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் அங்கே பாருங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நாம் இணைந்து வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம் வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்லா கவனிங்கள், ஆண்டவர் சம்பூர்ணமாய் நாம் இருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, சம்பூர்ணா அதை வேற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கூடாது, ஃபுல் நாட் எம்டி, முழுமை வெறுமை அல்ல. எல்லாரும் சொல்லுவோம் முழுமை வெறுமை அல்ல, எல்லாரும் சொல்லுவோமே முழுமை வெறுமை அல்ல. ஆண்டவர் பார்க்கிறாரு பூமி ஒழுங்கீனமாகவும் வெறுமயமாய் இருந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒழுங்கீனமும் வெறுமையும் சம்பூரணம் அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை ஒழுங்கீனமா இருக்கா வாழ்க்கை வெறுமையா இருக்கா அது தேவன் கொடுக்கிற சம்பூரணம் அல்ல. அதனால் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாறப்போகிறதும் இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாற்றுவதற்கு வெறுமையை நீக்கிறார், ஒழுங்கினத்தை நீக்கிறார். அப்ப என்ன பண்றார், ஆண்டவர் ஒழுங்குபடுத்துறார். என் கையில கொஞ்சம் இருக்கலாம், அந்த கொஞ்சத்துல நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அதை வச்சு நான் என் வாழ்க்கையில தொடர்ந்து என்ன அதை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்த ஆண்டவர் என்ன வழி வைத்திருக்கிறார், அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை அதுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஆலோசனையின்படி தேவ பிரமாணத்தின்படி தேவன் காட்டுகிற வழியின்படி அந்த கொஞ்சத்தை நான் ஆண்டவர் சொல்லும்படி பயன்படுத்துவேனா, கண்டிப்பா அந்த ஒழுங்கீனத்தையும் வெறுமையும் ஒரு நாள் கர்த்தர் நீக்கி சம்பூரணம் நிறைவு என்கிற ஒரு பாதைக்குள் ஒரு நிலைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அதான் இங்க சொல்றார், நீங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி சகலவித தேவ கிருபையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற தேவ வார்த்தைகள் கிருபை நிறைந்த கர்த்தருடைய சத்தியங்கள் இவைகள்லாம் எதற்கு தேவன் கொடுக்கிறார், நான் என்கிட்ட இருக்கிற அதே கொஞ்சத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுவதற்காக கிடையாது. கொஞ்சத்தை வச்சு நம்ம திருப்தி அடைய முடியாது, கொஞ்ச நேரம் திருப்தியா இருக்கலாம், அதுக்கு பிறகு அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை. என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியம் கேட்கும் போது கடைசியில் கேட்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நிலை உண்டாகணும், அது ஆசீர்வாதமான வாழ்க்கை, அது நல்ல வாழ்க்கை இல்லை, அது தரித்திரமான ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆண்டவர் சொல்றார், நீ சகலத்திலும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா அதை நான் எப்படி சொல்றேன், நான் எதில் கை வச்சு வேலை செய்கிறேனோ, எந்த இடத்துல கர்த்தர் என்ன வேலை செய்ய வச்சிருக்கிறாரோ, எந்த பிஸ்னஸை நான் செய்து கொண்டிருக்கிறேனோ, எந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ, எந்த சமுதாயத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ, நான் கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை சம்பூரணப்படுத்தக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறதினாலே இன்னைக்கு கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் வருகிற நாட்களிலே சம்பூரணமாய் கர்த்தரனை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க இன்னொரு இடத்துல தாவீது சொல்றார், பாருங்க 23 சங்கீதத்துக்கு போவோம். 23 சங்கீதம் தாவீது சொல்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு கேட்க, ஆண்டவருடைய விருப்பத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 23 சங்கீதம் 5 வசனமும் 6 வசனம் வாசிப்போம். 23 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது,
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்க பாருங்க என்ன பேசுறாரு சங்கீதக்காரன், தேவனுடைய சம்பூரணத்தை குறித்து அவன் பேசுகிறான். தேவனுடைய விருப்பம் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல வாழ்க்கை உண்டு பண்ணுகிற தேவனுடைய விருப்பம் என்ன, நான் சம்பூரணமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. குறையோட இருக்கணும்னு தேவனுடைய விருப்பம் அல்ல. இன்னைக்கு ஒருவேளை குறையோட நம்ம வந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது இதே குறை என்ன தொடரணும் நான் விரும்பக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையில் இருக்க அந்த சம்பூரணத்தை என் வாழ்க்கையில் நான் அடைவதற்கு என் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நான் போகிற இடத்துல நீர் காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஆண்டவரே, சமாதானத்தினால் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பணும். ஆண்டவரே, உன்னுடைய சந்தோஷத்தினால் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பணும். ஆண்டவரே, இதெல்லாம் இல்லாம என் வாழ்க்கை எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்கு. ஆண்டவரே, இதெல்லாம் இந்த வெறுமையெல்லாம் நீக்கி உன்னுடைய சந்தோஷம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி, உம்முடைய சத்தியம், இவைகளினால் ஆண்டவருடைய வாழ்க்கையை சம்பூரணப்படுத்தும். கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே காசுல காசத்தாரன் காசத்தாரன் காசை கேட்க கூடாது. ஆண்டவர் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காட்டும். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற வேலையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீரப்பா, நீ கையிட்டு செய்யும் எந்த வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீரே. நன்மையான தேவன், நான் செய்கிற நல்ல வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை சம்பூரணப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் இங்க தாவீது சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய விருப்பம் என்ன, எனக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு அவர் பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவாருன்னு? நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. என்ன, எத்தனை பேர் நம்புறீங்க தினந்தோறும்? நான் நம்புறேன் எனக்காக என் தேவன் தினந்தோறும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைப்பா நீ, என் பிள்ளை நீ, நீ என் பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கு நான் பந்தி ஆயத்தம் பண்றேன். அந்த பந்தியில போய் நீ உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த பந்தியில் அநேகரை நீ வரவேற்கலாம், அந்த பந்தியை வைத்து அநேகருக்கு நீ பகிர்ந்து கொடுக்கலாம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை மாற்ற வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு வர வேண்டும். அந்த விருப்பம் வந்துச்சுன்னா அந்த விருப்பத்தை ஆண்டவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்கிற சத்திய வசனத்தையும் அவருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நான் கை கொள்ளக்கூடியவனாய் மாறிவிடுவேன். இன்னைக்கு எனக்கு அந்த விருப்பம் இல்லாததுனாலதான் சும்மா சர்ச்சைக்கு வரேன், வேலைக்கு சும்மா போறேன், எல்லாத்தையும் சும்மா செய்யறேன். எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறேன். வாழ்க்கையே சும்மா போயிடுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சொல்லணும், எங்க யாரா உங்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க சொல்லணும், ஆண்டவர் என் பிரயாசத்தை சம்பூரணமாக்குவாருங்கிற விசுவாசத்தோட இன்னைக்கு வேலைக்காக போறேன், வேலை செய்ய போகிறேன். வீட்டுல இருந்து போகும்போது மனைவிட்டு சொல்லிட்டு போனோம், புருஷன்கிட்ட சொல்லிட்டு போனோம், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு போனோம், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எல்லா குறையையும் கர்த்தர் இன்னைக்கு நிறைவாக்க போகிறார், நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், வெற்றியை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், இதெல்லாம் சொல்லணும் நம்முடைய வாயை திறந்து. பிரச்சனை நடுவில், துன்பத்தின் நடுவில், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நடுவில் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உடைய சமாதானத்தின் ஜீவ நதி என் வாழ்க்கையில புரண்டு ஓடட்டும். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் புரண்டு ஓடட்டும். அதான் இங்க சொல்றார், உனக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தை பண்ணி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு பாருங்க, அருமையான பாட்டு, 23 சங்கீதத்தை முழுமையாக பாடலாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது நீங்க என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எங்க பண்றார் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு அந்த பந்தியில நான் சாப்பிடுவேன். எத்தனை பேர் அப்படி நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்படி நினைக்கணும். இன்னைக்கு ரசம் சோறு தான், இன்னைக்கு வந்து பழைய சோறு தான், இன்னைக்கு அதுதான், அது சந்தோஷமா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சொல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் நல்ல ஆரோக்கியம். என்ன பழைய சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப உடம்புலாம் கூலாயிடும். இன்னைக்கு இருக்கிற சூட்டுக்கு அது ஒரு பெருசு, என்ன நேச்சுரல் மெடிசன் அது, அதெல்லாம் நல்லது தான். என்ன அதெல்லாம் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஆனால் நான் என்ன கிரிட்டிசைஸ் பண்றேன்னா, அந்த மாதிரி எண்ணத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். இப்படிதான் குறையில இருக்க போகிறோம், இதுதான் நம்முடைய தலைவிதி, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், இவ்வளவுதான் நமக்கு. நிறைய கிறிஸ்தவங்க எப்படின்னா, அவங்க வந்து தங்களை என்ன பண்ணிப்பாங்கன்னா, அவங்களே தங்களை கானர் பண்ணிப்பாங்க. என்னன்னா, இவ்வளவுதான் நமக்கு, இதுதான் நம்ம கெப்பாசிட்டி. நான் சொல்றது உங்க கெப்பாசிட்டியை பேசலங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆற்றலை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களோட இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். அப்ப இப்படிலாம் நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கெப்பாசிட்டி கம்மி தான்,
ஆனா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதுதான் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருப்போனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள் இருக்கிறதுனாலே பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்பே இல்லை. ஆனா இவ்வளவுதான் நமக்கு, இதான் நம்ம, இதான் நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ், இவ்வளவுதான் இருக்கும். நான் சொல்றேன், இந்த அளவுக்கு மாத்தினது கத்தர் தான், இனியும் மாத்த போறது கத்தர் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுமா, இது வரைக்கும் இவ்வளவு ஸ்டேட்டஸா என்ன மாத்திருக்கிறீர் ஆண்டவரே, இனியும் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறது நீர் தான் காரணம். சம்பூரணமா என்னை ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தேவன் நீர். ஆமென். அதான் தாவீது சொல்ற, எனக்கா கத்தர் பந்தி ஆயத்தம் பண்றாரு. அந்த பந்தி ஆயத்தம் பண்ணிட்டு என்ன பண்றாரா, என் தலைய எண்ணெயால் அபிஷேகிக்கிறார், அனாயிண்டிங் கொடுக்கிறார் உங்க மேல. ஆண்டவுடைய அனாயிண்டிங் வந்தபோது அங்க செழிப்பு உண்டாது, அங்க கையிட்டு செய்கிற காரியத்துல தேவ வல்லமை வெளிப்படும். உங்க மேல ஆண்டவருடைய அனாயிண்டிங் இருக்கு, நீங்க அதை நம்பணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியே போகும்போது ஒரு வேலையை செய்யும் போது எளிதா ஒருத்தனை உங்களை ஈஸியா தோக்கடிச்சிட முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எளிதா ஒருத்தன் உங்களுக்கு குழி நோன்றானா அந்த குழியில நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா தேவ அபிஷேகம் உங்க மேல இருக்கு. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? நமக்கு தெரிஞ்சு குழி நோண்டுவாங்க, தெரியாம குழி நோண்டுவாங்க நிறைய பேர். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹே ஹே ஹேன்னுவாங்க, பக்கத்துலேயே குழி நோண்டுவாங்கன்னு அர்த்தம். அப்படியே தேனோலோ பேசுவாங்க. நாம நினைக்கணும், நீ என்ன எவ்வளோ பெரிய குழிய நோண்டினாலும் என் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த குழியில் என்னை தள்ளாது. என்னை ஆண்டவர் மேலோங்கி வர பண்ணுகிற தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனாலே நான் அந்த குழியில விழப்போகிறது இல்லை. ஆமென். அதுதான் இங்க தாவீது சொல்றார், என் தலைய என்னையால் அபிஷேகிக்கிறாரா. என்ன மாதிரி சம்பூரணத்தை குறித்தான் அவங்க பேசுறான் பாருங்க. நான் என் வாழ்க்கை குறைதான், என் வாழ்க்கை வெறுமையா இருந்துச்சு, என்னைக்கு இந்த அபிஷேகம் மேல ஊட்டப்பட்டதோ அன்னைக்கே நான் ஒரு சிறப்பான மனுஷனாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை மாற்ற அவர் வல்லவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவருடைய அபிஷேகம். அங்க பாருங்க, அனாயிண்டிங்க சொல்றாரு. அதுக்கு பிறகு என் பாத்திரம் நிரம்பி வழியா. உங்க பாத்திரம் நிரம்புமா? நிறைய பேருங்க வீட்டுல நிறைய காலி கூடாதான் சவுண்டு கேக்குது, டொகடகா டொகடகா டொகடகான்னு சவுண்டு தான். மளிகை சாமான் பொருள் வீட்டில் காலி ஆயிடுச்சுன்னா கடுகடப்பா சவுண்டு போடுமா, டக டகடகான்னு. அது மாதிரி நிறைய பேருடைய வீட்டில் என்ன அப்படி தான் சவுண்டு கேட்குது, வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுற. பாருங்க, நான் ஆண்டவர் நல்ல வாழ்க்கைக்கு சம்பூர்ணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். சம்பூர்ணம் என்கிறது முழுமை, வெறுமை அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், முழுமை. அப்போ இங்கே தாவீது சொல்லும் போது தேவன் எப்படி விரும்புகிறாரு, எனக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுறாரு. அவர் தம்முடைய அபிஷேகத்தின் தைலத்தை மேல ஊற்றுகிறார். அதோடு அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், இவ்வளோ எனக்கு அவர் பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையின் மேல் அவர் தம்முடைய அபிஷேகத்தின் தைலத்தை ஊற்றும் போது என் பாத்திரம் நிரம்பாம இருக்கவே முடியாது, என் பாத்திரம் நிரம்பி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறேன் இந்த காலை வேளையில? அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். சும்மா எடுத்தோன்னு உன் பாத்திரம் நிரம்பிடும் சொல்லல ஆண்டவர். நீங்க எப்படி இருந்தாலும் உங்க பாத்திரம் நிரம்பிடும் கிடையாது. ஆண்டவர் சொல்ல, அவருடைய வழியில் நடக்கிற, அவருடைய பிரமாணத்தை கை கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்றாராம், ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பந்தியில நம்மளை உட்கார வச்சு என்ன பண்றாருனா, நம்முடைய தலைய எண்ணெயால் அபிஷேகிக்கிறாரு. பாருங்க நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் பந்தியில உட்கார வச்சிருக்கிறாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறாரு. எந்த மக்கள் முன்னாடி நான் வெக்கப்பட்டேனோ அதே மக்களுக்கு முன்பதாக என் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய ரீதியில கத்தரனை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். அதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் பார்த்து என்ன ஓட்டாண்டி வருது பேர், ஓட்டாண்டி ஓட்டாண்டி வருது பேர், அப்படியே சொல்லணும்னு விரும்புறீங்க? சொல்லணும், இவங்க ஓட்டாண்டியா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க பாத்திரம் நிரம்பி ஒழிவதற்கு காரணம் இயேசு அவருடைய ஆசீர்வாதம், இயேசு அவருடைய அபிஷேகம், இயேசு அவருடைய வெற்றியா இருந்ததினாலே அவருடைய பாத்திரம் நிரம்புது. என்ன நிரம்புது உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற நமக்கு இந்த தேவ வார்த்தை என் உள்ளத்தை நிரப்பணும். இப்ப வெளியே போனோம் பிசாசு என்ன சொல்லுவோம் தெரியுமா? உள்ள கேட்ட கேட்ட வீட்டில் பாருங்க எல்லாம் காலியா தான் இருக்கு. நீங்க சொல்லணும், வீட்டில் காலியா இருக்கிறதுக்கு காரணம் கத்த நிரப்ப போறாதுன்றதுக்கு அடையாளம் அது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அதை ஆண்டவர் செய்வாருன்னு? ஆமென். என்னைக்காவது உங்க காலியை பார்த்து அப்படி சொல்லியிருக்கீங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், என் மணி பஸ் காலி ஆயிடுச்சுன்னு வைங்களேன்,
நான் எடுத்து பார்த்தேன், ஆண்டவரே இது காலியாக இருக்குது, நீர் நிரப்ப போகிறதுக்காக நன்றினுவேன். கரெக்டாக அந்த நேரத்தில் யாராவது வந்து ஜோம் பண்ணுவாங்க, ஒரு காணியை கொடுத்துட்டு போவாங்க, பஸ்ட் நிரம்பிடும். உண்மைங்க, என் வாழ்க்கை நடக்குது, நான் சொல்கிறேன், எடுத்துங்க எடுத்துக்காதீங்க, அது உங்கள் விருப்பம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எந்த பாத்திரம் காலியாக இருக்கோ, எது காலியாக இருக்கோ, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே நன்றி அப்பா, இது காலியானதுக்கு காரணம் நீ நிரப்ப போகிற வல்லமையை காட்ட போகிறி என்பதை அனுபவிப்பதற்காக இது இது எனக்கு முன்பதான் காலியா இருக்கு ஆண்டவரே. சிலர் என்ன, ஐயோயோ காலி ஆயிருச்சு ஆண்டவரே, இது இப்போ இது நடக்கும் எனக்கு எப்பவே தெரியும் ஆண்டவரே, இப்படிதான் ஆகணும் எனக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகாது, கடைசி வரைக்கும் காலியா தான் பார்த்துட்டு இருப்பீங்க, நிரம்புறத பார்க்க முடியாது. தாவீது சொல்றாரு, எனக்காக பந்தி ஆயத்தம் பண்ணிட்டார் ஆண்டவர், நே என் தலை எண்ணெயால் அபிஷேகிச்சிட்டாரு, இப்போ அநேகர் பார்க்க போறாங்க. என்ன பார்க்க போறாங்கன்னா, இந்த பாத்திரம் உபயமில்லாத பாத்திரமா இருந்துச்சு, கனத்துக்குரிய பாத்திரமா இல்லாம இருந்துச்சு, கனவீனமான பாத்திரமா இருந்துச்சு, இன்னைக்கு என் பாத்திரத்தை நிரப்புறாரு. நிரப்புன பிறகு அநேக கண்கள் பார்க்குது, அநேக கண்கள் பார்க்கும்போது இதுல மகிமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் இப்போ ஒதுக்கி வைக்கப்பட்ட பாத்திரத்தை முன்வரிசையில் கொண்டு வந்து முன்னணியில் நிறுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமா கத்தரம். அதாங்க சம்பூரணம், அதான் சம்பூரணம். இதில் என்ன குறை, இதில் என்ன தப்பு, யோசித்து பாருங்க. என் வாழ்க்கை என் பாத்திரம் காலியாக இருக்கணும் கத்த விரும்புகிறாரா, கிடையாது. என் கையின் பிரயாசத்தில் ஒரு நன்மையும் வரக்கூடாதுன்னு கத்த விரும்புகிறான், கிடையாது. பிசாசு நினைப்பான், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்பட சத்துரு என்ன சொல்லுவான் தெரியுமா, நீ காலியாக நீ காலி ஆகணும் அப்படின்றது தான் அவனுடைய விருப்பம். பாருங்க, யாராவது ஒருத்தங்க நமக்கு விரோதமாக எழுப்பி ஒரு எதிராளி என்ன சொல்கிறான், உன்னை காலி பண்ணிடுறேன் தான் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதான் பிசாசு. பிசாசுடைய வேலையை நம்மளை காலி பண்ணி பார்க்கணுன்ட்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு நம்முடைய தவறு நிமித்தமாகவோ நம்முடைய கவனக்குறைவு நிமித்தமாகவோ நம்முடைய பாத்திரம் காலியாக இருந்தாலும் இன்னைக்கு கேட்குற கர்த்தருடைய சத்தியத்தின் மூலமாய் மறுபடியும் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றி நம்முடைய பாத்திரத்தை நிரம்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே பாருங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்கிறான் பாருங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படி சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், அதான் சம்பூர்ணத்துக்கு அடையாளம். நான் போய் தொடர்ந்துட்டு போக கூடாது, நன்மைக்கு பின்னாடி நான் போக கூடாது. ஆண்டவரே நன்மை தேவன் என்னோடு இருக்கும்போது நன்மை என்ன தேடி வரும், கர்த்தருடைய கிருபை என்ன சூழ்ந்து கொள்ளும்ன்ற நம்பிக்கை எதை காட்டுதுன்னா, அந்த அனுபவம் எதற்குள்ள கொண்டு போகணும், சம்பூரணம் நிறைவுக்குள் கொண்டு போகும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான். நல்ல வாழ்க்கையை குறித்து ஆண்டவங்களை போதி நிறைய காரியம் இருக்கு, நல்ல வாழ்க்கையை குறித்து போதிக்க. நான் தொடர்ந்து வருகிற வாரங்கள் நிறைய காரியங்களை நல்ல வாழ்க்கையை குறித்து உங்களோட நான் போதிக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ற சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன், ரெண்டு சம்பவத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன் சுருக்கமா. அங்க பாருங்க, ஆண்டவர் வந்து நல்ல சம்பூரணத்தை நம்ம காட்டும் போது ரன் அவுட் ஆர் ரன்னிங் ஓவர் நம்முடைய வாழ்க்கையில இராதபடி பாக்குறாரு. ரன்னிங் ஷார்ட் ஆர் ரன்னிங் அவுட் நாட் ஹேவிங் எனஃப் ஃபுட். பாருங்க, வேதத்தில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது சாப்பாடு இல்லாம போயிட்டாங்க, ஆண்டவரால் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாம ஆயிருச்சு, எல்லாம் குறைவுபட்டு போயிருச்சு, கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்க, ஆண்டவருடைய போதனையை கேட்க 5000 புருஷர்கள் வந்தார்கள். அங்கே அவங்களுக்கு ஆகாரம் குறைபட்டு போனது. ஆனால் ஆண்டவர் அந்த குறைவிலே அவர்களை அனுப்பினாரா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதத்தில் குறைவையும் சொல்லி இருக்கிறது, அதே சமயத்தில் அதனுடைய குறைவை சம்பூர்ணப்படுத்தினதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கணும்னா, குறை வருவது தவறல்ல, குறை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகலாம், ஆனால் அந்த குறை நம்முடைய வாழ்க்கையில் நீடிப்பதில்லை. காரணம்னா, கர்த்தர் அந்த குறைவை சம்பூர்ணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, சம்பூரணம் என்று சொல்லும் போது முழுமை வெறுமை அல்ல, பெஸ்ட் நாட் தி சீப். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்க வாழ்க்கையில பெஸ்ட்டை அவங்க விரும்புறதே இல்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு பெஸ்டானதை கொடுப்பார், ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு சம்பூர்ணமா நிறைவானதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம நாட்டில் பாருங்க, நம்முடைய நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிற தி பெஸ்ட் குவாலிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறான். ஒரு துணியா இருக்கட்டும், கார்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எந்த செக்டாரும் எடுத்துங்க, எல்லா செக்டாரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறான். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி தான். அதுலேயே நம்ம திருப்தி அடைகிறோம், ஓ இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கே.
நீங்க வெளிநாட்டுக்கு போய் ஒரு பொருளை வாங்கி பார்க்கும் போது தான், இந்தியாவில் தயாரிச்ச பொருளை வெளிநாட்டில் வாங்கி நீங்க கையில் பார்க்கும் போது தான் தெரியும் இது எவ்வளவு ஒஸ்தியா இருக்கு. நம்ம ஊர்லயா தயாரிச்சாங்க சில என்ன பொருட்கள் அமெரிக்காலேருந்து வரும்போது, அதை நாங்கள் வாங்கி பார்க்கும்போது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கோம். அந்த மேட் இன் இந்தியாவுடைய அதே பொருள் எங்கே வாங்கினா அந்த தரத்துக்கும் இந்த தரத்துக்கும் 100% வித்தியாசம் இருக்கும். ஏன் இந்தியாவுக்கே தெரியுது, இந்தியா நாட்டை ஆள்றவங்களுக்கே தெரியுது, நம்ம ஆளுங்க தி பெஸ்ட்டை வாங்க மாட்டாங்க, சீப்பாக தான் வாங்குவாங்கண்ணே. அதனால் பார்க்குறான், உங்களுக்கு சீப்பே போதும், பெஸ்ட்டு அங்கே அனுப்பிடுறேன், பெஸ்ட் யாருக்கு வேணுமோ பெஸ்ட்டு அவங்களுக்கு அனுப்பிடுறான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை விரும்பணும்னா, ஆண்டவரே சீப்பாக இருக்க நான் விரும்பலை, நீர் விரும்புகிற நீர் என்னை கொண்டு போய் வைக்க விரும்புகிற அந்த பெஸ்டான நிலையில் நான் என்னை உட்கார என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்புகிற பெஸ்டான இடத்துல என்னை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாயில திறந்து, நீர் விரும்புகிற பெஸ்டான காரியத்தை ஆண்டவர் நான் அடைய அதில் என்னை கொண்டு போய் நீ ஃபிக்ஸ் பண்ண ஆண்டவரே. அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, இயேசுநாதர் யூஸ் பண்ண எல்லாமே ரொம்ப பெஸ்டான குவாலிட்டி. சம்பூரணத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்றதுக்கு நான் சொல்ற உதாரணம் ரொம்ப முக்கியமான. பாருங்க, யோவான் நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 19:23-24 சிலுவையில் இயேசுநாதர் அறைந்தார்கள், போச்சேவர்கள் கீழே இருந்து ஏன்னா அவர் பக்கத்தில் அவருடைய இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் அறையப்பட்ட அந்த குற்றவாளியுடைய ஆடை எடுத்து அவர்கள் என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு கிழிச்சு பங்கு போடுகிறார்கள். இப்ப இயேசுடைய உடை அவர்கள் எடுக்கும் போது அவர்களால் கிழிக்க முடியல. ஏன்னா அது மேல தொடங்கி கடைந்து வரைக்கும் நெய்யப்பட்ட ஒன்றா இருக்கிறது, தையல இல்லாம நெய்யப்பட்ட ஒன்றா இருப்பதினால, அது விலை உயர்ந்த ரொம்ப பெஸ்டா இருந்ததினால அவங்க என்ன பண்ணலையா, அந்த வஸ்திரத்தை கிழிக்கவில்லை. 24 பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு, அவங்க கிழிக்கல அந்த வஸ்திரத்தை. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுகிற இயேசுநாதருடைய அவர் போட்டிருந்த வஸ்திரத்தினுடைய குவாலிட்டியை பாருங்க, குவாலிட்டியை பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் அவர், தி பெஸ்ட வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது எதை தான் கொடுக்க விரும்புறாரு, தி பெஸ்ட தான் கொடுக்க விரும்புறாரு, ஃபுல்னஸ் தான் கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு. இன்னைக்கு அதை நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எப்படி தம்மை பேட்டர்ன் பண்ணியிருக்கிறாரோ அதே வகையில தான் உங்களையும் என்னையும் பேட்டர்ன் பண்றாரு. அதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மளை உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருந்துக்கணும் யோசித்து பாருங்க. பூலோகத்தில் வாழ்ந்த இயேசுநாதர் போட்டிருந்த உடையை குறித்து இந்த போச்சேவகர் சொல்லும் போது தி பெஸ்டான ஒன்றுன்னு சொல்றாங்க. பாருங்க, இன்னொரு இடத்துல பவுல் வந்து 2 தீமோத்தேயு 4:13 பார்க்கும்போது பவுல் தீமோத்திக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ துராப்பு பட்டணத்திலிருந்து நீ வரும்போது, நீ ரோமாபுரிவுக்கு வரும்போது நீ என்னுடைய வஸ்திரத்தை கொண்டு வா, புஸ்தக சொருளை கொண்டு வா, அந்த புஸ்தங்களை கொண்டு வா என்று சில ரெண்டு காரியத்தை முக்கியப்படுத்துறார். புஸ்தகத்தை கொண்டு வா, என் வஸ்திரத்தை கொண்டு வான்றார். ஏன் அதை சொல்லணும், காரணம் அதுல அது அது தி பெஸ்டா இருந்ததினால தான் சொல்றாங்க. பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் ஏன் பைபிள்ல குறிப்பிட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சம்பூரணத்தை குறித்து நமக்கு போதிக்கும் போது, ஆண்டவர் முழுமை வெறுமை அல்ல, பெஸ்ட் நாட் தி சீப் அப்படின்னும் போது, முழுமை என்று சொல்லும் போது நம்மேல் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், நமக்காக தேவன் உண்டு பண்ணுகிற பந்தி, கர்த்தர் நமக்காக என்ன தருளுகிற நன்மையான ஈவுகள் கிருபைகள், இவைகள் எல்லாம் என்னை சம்பூரணப்படுத்துகிறது, முழுமைக்குள் கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் பயன்படுத்தின அந்த உடை என்ன, பவுல் அங்க சொல்ற தன்னுடைய உடையை குறித்து சொல்லும் போது அதெல்லாம் தி பெஸ்டா இருந்ததுனால தான் அவர்கள் அதை மறுபடியும் எடுத்துட்டு வான்னு தீமோதி இன்ஸ்டேஷன் கொடுக்கிறாரு. அவர் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நீங்களும் நானும் சீப்பானதை சூஸ் பண்ணணும்னு விரும்பல, பெஸ்டானதை சூஸ் பண்ணணும் தான் கத்துடைய விருப்பம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சீப்பானது எது தெரியுமா, பாவம் ரொம்ப சீப்பானது, அசுத்தம் ரொம்ப சீப்பானது, துன்மார்க்கமான செயல் ரொம்ப சீப்பானது, உங்களை நீங்களே காயப்படுத்தக்கூடிய வார்த்தை பேசுவது ரொம்ப சீப்பான ஒன்று. பெஸ்டானது என்ன, ஆண்டவர் என்ன குறித்து என்ன நினைக்கிறார், ஏன் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்க நல்ல வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும், என்ன வழிமுறைகளை வைத்திருக்கிறார் என்கிறதை குறித்த எண்ணங்கள் எனக்கு வரும்போது, ஆண்டவர் விரும்புகிறபடியே என்னை குறித்து தேவன் எண்ணுகிறபடி நான் பெஸ்டான நினைக்கிறேன். நல்லா கவனிங்கள், தேவனை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு பெஸ்டும் கிடையாது ஃபுல்லும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம ஒதுக்கிட்டோம்னா பெஸ்டும் கிடையாது ஃபுல்லும் கிடையாது.
அதில் நிறைவும் இருக்காது. ஆண்டவர் நம்ம கூட இருப்பதினாலே, நல்ல வாழ்க்கை உண்டு பண்ணக்கூடிய தேவன் நமக்கு போதிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்பதினாலே, எத்தனை பேர் நம்புகிறீர்கள், என் வாழ்க்கை சம்பூரணமான ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்டவங்க நம்முடைய இடத்துல எழுந்து நின்று இந்த காலவில் நம்ம நம்மை ஒப்பு கொடுப்போம். ரெண்டு காரியத்தை இன்னைக்கு இந்த காலவில் ஆண்டவரோடு போதித்திருக்கிறார். நல்ல ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறவர். ஏன் கொடுக்கிறார்? சுவிசேஷத்தை சொல்லவும் சுவிசேஷத்துக்கு கொடுப்பதற்காக. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது, சம்பூரணத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். முழுமை வெறுமை அல்ல. பெஸ்ட் நாட் தி சீப். எத்தனை பேர் உங்களுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறீர்? இந்த காலை வேளையில் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் உங்களை மெய்யாகவே சிந்திக்க வைக்கும். இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க? பெஸ்டான நிலையில் இருக்கிறீங்களா? சீப்பான ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? சீப்பாக இருந்தால் பாத்திரம் நிரம்பல. பெஸ்ட்டாக இருந்தால், ஆண்டவருடைய கையில் நான் பெஸ்ட்டாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய கையில் நான் பெஸ்ட்டாக இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்கள், வாய்களை திறந்து, உம்முடைய கையில் நான் சிறப்பானவனாக இருக்கிறேன். சொல்லுங்க வாய்களை திறந்து, இயேசுவே உம்முடைய கையில நான் சிறப்பானவனா இருக்கிறதுனாலே ஆண்டவரே என்னுடைய பாத்திரம் நிரம்பும். சொல்லுங்க வாய்களை திறந்து, இன்னைக்கு எதெல்லாம் வெறுமையா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எதெல்லாம் வெறுமையா இருக்கோ அதெல்லாம் நிரப்ப போகிறார். இன்னைக்கு கடன் பிரச்சனையோட வந்து வெறுமையா உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நீ செய்ய போகிறவன் கையின் பிரயாசத்தின் லாபத்தின் மூலமாய் அந்த கடனில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீ போகிற துன்பத்திலிருந்து கர்த்தருனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த நல்ல வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நல்ல ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற நல்ல வாழ்க்கைக்கு நீர் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். சொல்லுங்கள் சத்தமாய், நீர் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். நீர் எனக்கு வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்கு சம்பூரணத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவராய், எனக்குள் இருந்து கிரியை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் கேட்ட அந்த சத்திய வசனங்கள் ஆண்டவரே, நாள்தோறும் அவர்களை ஆண்டவரே நிரப்பட்டும் நிரப்பட்டும் என்று செபிக்கிறேன். சகல குறைவுகளும் அவருடைய வாழ்வை விட்டு நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சத்துரு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு விரோதமான எண்ணங்களை கொடுக்கும் போது அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு கேட்ட வசனத்தை தங்களுடைய மனதில் நினைப்பூட்டி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்துக்குள்ள இருந்து இன்னைக்கு கேட்ட அத்தனை வார்த்தைகளை நினைப்பூற்ற வல்லவராக இருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, நொந்து போய் வேதனையோடு வந்திருக்கிறேன், உடைய பிள்ளைகள் சந்தோஷம் அடையட்டும், எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், எங்க சபைக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், எங்க தேசத்துக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், எங்க பட்டணத்துக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாய் மாறிக்கொண்டே இருக்கும். நல்ல வாழ்க்கையாய் மாறுவதற்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கோடு நம்மோடு அவர் போதித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் சொல்ல சொன்ன முடிய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு பேசியிருக்கிறார். இதை விசுவாசிக்காதபடி ஒருத்தருடைய இருதயமும் கடினமாக்கப்படாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கட்டும், இந்த வார்த்தையை கை கொள்ளட்டும். நீ கொடுத்த பிரமாணங்கள் ஆண்டவர், இது நீ காட்டுகிற வழிகள் ஆண்டவர், வழிமுறைகள் ஆண்டவர், நியமங்கள் இது. Let your people not reject your principles of God. உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய வழிமுறைகளை ஆண்டவர், உம்முடைய புத்திமதிகளை உம்முடைய பிள்ளைகள் ஒதுக்கி தள்ளாதபடி கேட்ட வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கைக்குள் நடத்தப்படும். நல்ல ஈவுகளை கர்த்தர் வரும் நாட்களில் உங்கள் கையில் கொடுப்பார் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க, ஆண்டவர் அவர்களை விசுவாசிக்க நீர் உதவி செய்யும். அப்பா, எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த காலை வேளையில இந்த வருகிற வாரத்தில் கர்த்தர் அநேக நல்ல ஈவுகளை எனக்கு கொண்டு வந்து கையில கொடுப்பார். சொல்லுங்கள் வாய்களை திறந்து, என் வாழ்க்கைக்கு அநேக நல்ல ஈவுகள் உண்டாகும், அநேக நன்மைகள் உண்டாகும். சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அநேக நன்மைகளை நீ தருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அத்தனை நன்மையிலையும் அத்தனை நல்ல ஈவுகளையும் இயேசுவை பிறகு சொல்லவும், இயேசுக்கு கொடுக்கக்கூடியவங்களா எங்களை மாற்றலாம். அப்படி நாங்கள் மாறும்போது உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தினுடைய பிள்ளைகள் படைத்த படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம்
இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நீ சொன்னது போல அவர்களுக்கு நீ வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை ருசிக்கட்டும் ஆண்டவர், அனுபவிக்கட்டும் என்று வாழ்த்தி அனுப்புகிறேன். எல்லா போராட்டங்களையும் உடைய பிள்ளைகள் வெற்றி கொள்ளட்டும், எல்லா சவால்களையும் உடைய பிள்ளைகள் தாண்டி முன்னேறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நீ சொன்னபடிய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நாட்களில் நிறைவேறுகிற பலனை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யா. தொடர்ந்து உடைய நல்ல சுகம், உடைய ஆரோக்கியம், உடைய பலன், நித்திய வெளிச்சம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. கனம் மகிமை துதி எல்லாம் அங்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.